ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு கைட் ஃபார் டென்த்து லெவன்த்து டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் போக போகிறீங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து லீவ்லே வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கைடு வந்து வாங்கிருவீங்க நோட்ஸ் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க உங்கள் பேரண்ட்ஸ் பட் அவங்க போய் நிறையா பேரண்ட்ஸுக்குமே தெரில ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த எந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு கைடு வேணும்னு சொல்லுவாங்க ஸோ பேரண்ட்ஸ் என்ன கைடுன்னா அவங்களுக்கு தெரியாது கடையில் போய் கேட்பாங்க ஸோ அவங்க கடைக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன கைடு இருக்குதோ ஸோ அதை வந்து கொடுத்துருவாங்க இது நல்லா இருக்கும்னு சொல்லி பட் எந்த எந்த கைடு உண்மையிலேயே பெஸ்ட்டாக இருக்கும்னு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குயும் பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ் கிட்டேயும் தெரிய கேட்டால் தான் தெரியும் ஸோ அதனால இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் நிறையா டீச்சர்ஸுக்கிட்டேயும் நான் கேட்டு சொல்கிறது தான் இந்த வீடியோ ஸோ பெஸ்ட்டு கைடு இது டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு எந்த கைடு வாங்கினா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த கைடுன்னால் இப்போது ஒரு கைடு இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈஸி கைடு இருக்குதுன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டென்த்துக்கு அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குமே அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்துக்கு ஆறு சப்ஜெக்ட்டுக்குமே ஈஸி கைடு பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த கைடு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த கைடு வந்து வாங்கிக்கோங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அண்ட் நிறையா ஸ்டடி மெட்டீரியல்ஸு கைடை தாண்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு லெசனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லெசன் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் வந்து அந்தந்த சப்ஜெக்ட்டோட அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சார்பாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய கைட் கைடு வந்து ரெடி பண்ணுவாங்க மெட்டீரியல் நோட்டில் ரிட்டன் ஹேண்ட் அவங்களே எழுதுனதாகவும் இருக்கும் இல்லை நோட் அந்த மாதிரி அவங்க டைப் பண்ணி ஒரு கைடு வந்து ரெடி பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸும் நிறைய இருக்கும் அந்த மெட்டீரியல்லாம் நான் வெப்சைட்டில் வர வரிசையை அப்லோடு பண்ணி வச்சுட்றேன் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த கைடு பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமானது நீங்கள் வந்து கைடை மட்டும் வச்சு படிக்கக்கூடாது கைடை படிக்கல அந்த கொஷின் இப்போ ஒரு கொஷின் கைடில் படிக்கிறீங்கன்னா அதை வந்து புக்கோடு கம்பேர் பண்ணணும் ஏன்னா வந்து பப்ளிக்கு கீ ஆன்சர் கொடுக்கல எந்த கைடை வச்சோம்னா கீ ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க உங்கள் புக்கை வச்சு மட்டும் தான் ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு கைடு எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்கள் புக் புக்கு தான் பெஸ்ட்டு ஸோ அதுக்கடுத்து ஏன்னா நிறைய புக்கில் வந்து ஒரு பேராவாக கொடுத்துருப்பாங்க கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ கைடில் பாயிண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்க ஸோ தட்ஸ் வை வி ஆர் ப்ரிஃபரிங் கைடு அதர்வைஸ் வந்து ஒரு ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கைடும் யூஸ் பண்ணணும் அட் த சேம் டைம் நீங்கள் படிக்கல புக்கை வச்சு கம்பேர் பண்ணணும் சப்போஸ் புக்கில் இல்லாதது உங்கள் ஏன்னா கைடில் வந்து கொஞ்சம் ஆன்சர் சின்னதாக இருக்குங்கிறதுக்காக அது கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருப்பாங்க உங்களால் புக்கில் உள்ளதே பெருசாக இருக்கிறத படிக்க முடியும்னா நீங்கள் புக்கில் உள்ளதையும் படிச்சிடணும் ஓகேங்களா ஸோ புக்கை வச்சு தான் நீங்கள் வந்து கைடே படிக்கணும் இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கலாம் அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிருங்க டென்த் பொறுத்தளவு தமிழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்கு தான் பெஸ்ட் என்ன பொறுத்த தமிழ் டென்த் லெவன்த் டுவெல்த் மூணு வரைக்குமே புக் தான் பெஸ்ட் பட் ஓகே அப்படி கைடு அப்படின்னு பாக்கையில பாத்தீங்க அப்படின்னா டான் கைடு நல்லா இருக்கும் தமிழுக்கு ஏன்னா டான் வந்து கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க கதையாக பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு க ஒரு ஃப்ளோவில் நீங்கள் வந்து படிக்கலாம் அண்ட் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் மொழி பேச்சு திறன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஈஸி கைடும் அதே மாதிரி தான் ஆன்சர்லாம் ரொம்ப ஈஸி கைடு கைடுக்கு நேமுக்கு ஏற்ற மாதிரி கைடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஆன்சர் ஒரு பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஏன்னா டூ மார்க்ஸ் ஸ்க்குலாம் அவ்வளோ பாயிண்ட்ஸ் போதும் ஸோ எத்தனை மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தால் மார்க் கொடுப்பாங்களோ ஸோ அவ்வளோ சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க ஸோ நிறையா படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸி கைடு வாங்கலாம் அப்புறம் கோனார் யாலினி இதெல்லாம் அப்போ பெஸ்ட்டாக இருந்தது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக ஈஸி இதெல்லாம் கொஞ்சம் 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 நீட்டாக கொடுக்குறனால இந்த கைடு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க தமிழுக்கு அண்ட் இங்கிலீஷ்னு அப்படின்னு பார்த்து இதே லெவன்த்து டுவெல்த்துக்கும் அதே தான் ஈஸி டான் அதான் பெஸ்ட்டு ஓகேங்களா அண்ட் இங்கிலீஷு மூணு சப்ஜெக்ட் மூணு ஸ்டாண்டர்டுக்குமே சரி லெவன்த்து டென்த்து டுவெல்த்து மூணு ஸ்டாண்டர்டுக்குமே இங்கே மூணு ஸ்டாண்டர்டுக்குன்னு இல்லை நீங்கள் நைன்த்து எயித்து எந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் அப்படின்னாவே த பெஸ்ட் நம்பர் ஒன் கைடு வே சக்ஸஸ் தான் ரொம்ப க்ளியராக இருக்கும் அந்த ஒவ்வொரு யூனிட்ல உள்ள ஸ்னானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஒன் வேர்டு கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது புக் பேக் என்னென்ன புக் இன்சைடு என்னென்ன அப்படி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸு பேராகிராஃபே மூணு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஸ்லோ லேனர்ஸுக்கு அப்புறம் நார்மலாக பேரா மாதிரி எழுதுறது அப்புறம் சினாப்சிஸ் போட்டு எழுதுறது ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரே கொஷினுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏத்த மாதிரி ஸோ ஒரு நம்பர் ஒன் பெஸ்ட் கைடு இங்கிலீஷுக்கு அப்படின்னா நான் கண்ணமூடி கிட்டு வே டூ சக்சஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஐ திங்க் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கூலில் இந்த கைடு தான் வாங்கி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வே டூ சக்ஸஸே நீங்கள் வாங்கிக்கிடலாம் அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் லெவன்த்து டுவெல்த்து டென்த்து எல்லாமே உங்கள் டீச்சர்ஸ் நடத்துறது தான் கைடு ஸோ அதுதான் உங்கள் நோட்டு தான் உங்கள் கைடு அதுக்கு தனி கைட்லாம் தேவையில்ல தனி கைடு புக்கில் எப்படி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ஆன்சர் ஸ்டெப் ஸ்டெப்பாக போடாமல் முக்கியமான ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுத்த ஆன்சர் அந்த மாதிரி தான் கெய்டிலையும் இருக்கும் ஸோ அதனால் வந்து மேத்தமெட்டிக்ஸு கைடை பொறுத்தளவு நீங்கள் கவனிக்கிறது தான் எல்லாமே நீங்கள் கவனித்து உங்கள் கிளாஸில் எப்படி நடத்துகிறாங்களோ ஸோ அதை தான் நீங்கள் பண்ணணும் ஸோ அதுக்கு கேட் நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியாது அண்ட் அப்படியே சயின்ஸு பார்த்தோம் அப்படின்னா ஈஸி நல்லாயிருக்கும் டென்த்துக்கு சொல்லிக்கிறேன் ஈஸி இருக்கும் அண்ட் சேவியர் நல்லாயிருக்கும் சேவியர் சூப்பராக இருக்கும் வே டு சக்ஸஸ்லேயும் இருக்குது பட் அது அந்தளவுக்கு இங்கிலீஷ் அளவுக்கு வே டு சக்ஸஸ் வந்து மற்ற அதான் சொன்ன ஒரு சப்ஜெக்ட் இப்போ வே டு சக்ஸஸ்னால் அது இங்கிலீஷுக்கு டாப் மோஸ்ட் பட் அதர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ப்ரீஃபாகவே இருக்கும் ஆன்சர் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சுரா அப்படி தான் ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸி அல்லது சேவியர் வந்து ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அண்ட் அப்படியே சோசியல் சயின்ஸ் வந்து அப்படின்னா அதே தான் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் சேம் இப்போ லெவன்த்துக்கு மேத்ஸ் சொல்லியாச்சு பிஸ்னஸ் மேக்ஸ் சொல்லியாச்சு தேவை கைடு ஃபிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆன்சர்லாம் வந்து நல்லா டீட்டெயிலாக படிப்பீங்க உங்களால் நிறையா படிக்க முடியும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் படிச்சிருவேன் ரொம்ப டீட்டெயலாக படிக்கணும் ஒரு கான்ஸ் ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஸ்டினில் என்ன கான்செப்ட் இருக்குது எதாவது ஆன்சர் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டீப்பாக டீட்டெயலாக படிக்கணும்னா ஆன்சர் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லைனா நீங்கள் சுறா கைடு ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகேங்களா இதே எனக்கு வந்து ஆன்சர்லாம் கொஞ்சம் பாயிண்ட் பாயிண்டாக ஈஸியாக ஷார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னால் ரொம்ப லென்த்தாலாம் படிக்க முடியாது ஆன்சர் கொஷினுக்கு ஆன்சர் ஷார்ட்டாக இருந்தால் போதும் நான் படிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க ஃபோக்கஸ் கேட்டு ட்ரை பண்ணலாம் ரெண்டுமே பெஸ்ட் தான் டிடிஎல்லாம் சுரா இல்லை ஷார்ட்டானா ஈஸி அண்ட் ஃபோக்கஸ் அந்த மாதிரி ஓகேங்களா அதே தான் எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி காமர்ஸுக்கும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் அதே தான் நீங்கள் டிடிஎல்லாம் படிக்கணும்னா சுரா இல்லை ஷார்ட்டாக படிக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸு ஈஸி கைடு அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ஈஸியை விட ஃபோக்கஸில் வந்து ரொம்ப ஸ்டா ஷார்ட்டாக இருக்கும் பேஜஸே கம்மி தான் ஸோ நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் ஓகேங்களா ஸோ உங்கள் உங்களுடைய இதை பொறுத்து தான் இருக்குது உங்களுடைய மென்டல் மென்டாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது உங்களால் வந்து லென்த்தாக இருந்தாலும் படிக்க முடியும் அப்படின்னா இஃப் நீங்கள் வந்து டெஃபினெட்லி வந்து சுரா ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் கைடு மறுபடியும் சொல்கிறேன் கைடு என்ன எத்தனை கைடு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு ஆறு கைடு இருந்தாலும் புக்கு தான் ஃபஸ்ட்டு கைடாக இருக்கணும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க புக்கை வச்சு கம்பேர் பண்ணி படிங்க அண்ட் உங்களுடைய இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வெரி ஆல் தி பெஸ்ட் இந்த இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையணும் போர்டு எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வந்து அச்சீவ் பண்ணணும் அதுக்கு என்னோட பங்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய பங்கும் இருக்கணும் உங்கள் டீச்சர் சீச்சஸ் பங்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இருக்கும் எல்லா சப்போர்ட்டோட சேர்ந்து நீங்கள் ஒரு நல்ல மார்க் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்போட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட் டில் தேன் தேங்க்யூ